இந்த ஒர்ஜை நிறைவேற்றிவிட்டார்கள். அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகிள் 370 முடிந்துவிட்டது. ஒரு அழிவு நடந்து முடிந்துவிட்டது. அடுத்த அழிவு நம்பியில் பாய்ந்துவிட்டது. மகிழ்ச்சிதான். விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. காஷ்மீரத்துக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வு இந்தியாவில் ஏற்படவில்லை, ஆனால் இது ஏற்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன், அஸ்ஸாமிலே 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள். அஸ்ஸாமிலே கிளர்ச்சி நாகர்கள் காலத்திலே கிளர்ச்சி செய்தார்களே, பக்கத்தில் இருக்கிற அஸ்ஸாமிலே கிளர்ச்சி. இங்கே திருவனந்தபுரத்திலே எனக்கு காண காண மகிழ்ச்சியாக இருந்தது. முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் எதிர்கட்சித் தலைவர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் என் அருமை நண்பர் ரமேஷ் சென்னிதலா அவர்களும் அருகே அமர்ந்து எவ்வளவு அன்பாக உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தபொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. கேரள மாநிலத்துக்குள்ளே இந்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம். இந்திய அரசு நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை, இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை கேரளம் அனுமதிக்காது. பிரகடனம் செய்கிறார் பினராயி விஜயன். அஸ்ஸாம் அனுமதிக்காது. அஸ்ஸாம் அங்கே பிரகடனம் செய்கிறது. மேற்கு வங்கத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன், நுழைவிட மாட்டேன். மேற்கு வங்கத்தினுடைய பெண் சிங்கமாக உதவுகிற மம்தா பானர்ஜி சொல்லுகிறார். அங்கு மார்க்சிஸ்டுகளுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மேற்கு வங்கத்தில் இந்த பிரச்சனையில் நாங்கள் உள்ளே நுழைவிட மாட்டோம். 3 மாகாணங்கள் போர்க்கொடி உயர்த்தி விட்டன. இது ஆபத்துக்கு அறிகுறி. இந்தியாவிலே 3 மாகாணங்கள் மத்திய அரசு எதிர்த்து பகிரங்கமாக போர் பிரகடனம் செய்துவிட்டன. இப்பொழுது நீங்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தில் பாகிஸ்தானத்திலிருந்து வந்தவர்கள், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்தவர்கள், வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள், 2014 December 31 வரை அதற்கு அந்த காலகட்டம் வரை வந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்துக்கள் அவர்களை ஏற்கும் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், பாசிக்காரர்கள் பாராட்டி வரவேற்கிறோம், சமணர்கள் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்கிறோம், சீக்கியர்கள் சிரித்த முகத்தோடு வரவேற்கிறோம், ஆனால் இஸ்லாமியர்கள் அவர்களை ஏற்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை காஷ்மீரத்தை அளித்தார்கள். காஷ்மீர நிலைகள் என்று கூறியிருக்கிறது. டாக்டர் ஃபருக் அப்துல்லா அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்து கொண்டவர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர். அவருடைய துணைவியார் தான் தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை கொடுத்தார். உயிருக்கு ஆபத்தான உயிருக்கக்கூடியவர். இப்பொழுது 3 மாதம் தண்டனை சிறை வீட்டு சிறை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் நபராக நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தேன். என்னை நேஷனல் கான்பரன்ஸ் சேர்ந்த ஒரு கட்சித் தலைவர் கேட்டார், நீங்கள் இப்படி வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள், யாரை கேட்டீர்கள் என்று. யாரையும் கேட்க வேண்டியதில்லை. என் நண்பன் டாக்டர் ஃபருக் அப்துல்லா. நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். தலை சிறந்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அதற்காக போய் வாதாடினார். கார்பஸ் பெட்டிஷன் போட்டேன் டாக்டர் ஃபருக் அப்துல்லாவுக்காக, அவர் வரவில்லை. இன்னும் 3 மாதம் சிறை, இன்னும் பல சிறை நினைக்கிறார்கள். ஆனால் மொத்தத்தில் இப்போது மிகப்பெரிய பவுடர் கெக், அது அக்கினி குழம்பு போல இருக்கிறது, கந்தக கிடங்கு போல இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது காஷ்மீர் என்று யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம். கந்தக கிடங்கிலே தீப்பொடி விழுந்தவுடன் எப்படி வெடிக்க செய்யறமோ அப்படி ஒரு நிலைமை காஷ்மீரத்து இளைஞர்கள் ஏற்படுத்தத்தான் போகிறார்கள். அதையும் இந்த நாடு பார்க்கத்தான் போகிறது. அடுக்கடுக்கான ஆபத்துக்கள் வருகிற போதுதான் நமக்கு அவருடைய தன்மை தெரிகிறது. இவர்கள் வரக்கூடாது, இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. மகாத்மா காந்தி கோர்செல்லால் சுட்டுக் கொள்ளப்படுவதற்கு முன்பு எடுத்த கடைசி முடிவு, நான் பாகிஸ்தானுக்கு போக போகிறேன். அதான் அவர் எடுத்த முடிவு. நவகாலியில் இருந்து அவர் திரும்பி வந்து கல்கத்தாவிலே வந்து
நவகாலியிலே இந்துக்களை காப்பாற்றி விட்டு, கல்கத்தாவிலே முஸ்லீம்களை காப்பாற்றி விட்டு, நான் பாகிஸ்தானுக்கு போக போகிறேன் என்று அறிவித்தார். காஷ்மீருக்கு போனார் அறிவித்து விட்டு. அவரை வரவேற்றவர் ஷேக் அப்துல்லா அவருடைய துணைவியார் பேகம் அவர்கள். ஷேக் அப்துல்லா ஜெயிலிலே இருந்தார், அவரை பார்க்கவில்லை. அந்த மகாத்மா காந்தியார் அன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டார். மீண்டும் ஐந்தாம் தேதி கொல்லப்பட்டு விட்டார் என்றுதான் நான் பேச்சை தொடங்கினேன். யமுனா நதிக்கரையிலே இருக்கிற காந்தியினுடைய எலும்பு துகள்கள் அங்கேதானே சிதையிலே சந்தன கட்டைகள் வைக்கப்பட்ட சிதையிலே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எரிக்கப்பட்டார். அந்த எலும்பு துகள்கள் ஆங்கிலத்திலே சொல்வது அதை போல அந்த எலும்பு துகள்கள் நடுங்கி இருக்கும். இந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்த மோசம் கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே. இஸ்லாமியர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது. இதை சொல்ல நீயார் பூராசிரத்தை எடுத்துக்கொண்டால் நீயும் நானும் ஒன்றல்ல. மாணவர்கள் இங்கே படையெடுத்து வந்ததில்லை, வரவிட மாட்டோம், வரவிடவில்லை. தமிழன் சந்திரகுப்த மௌரியர்களுடைய கொடி இங்கே பறந்ததில்லை. புத்தர்களின் ஆட்சி காலத்திலே நாங்கள் இல்லை. ஏன் அசோக சக்கரம் என்கிறார்களே, அசோகர் காலத்தில் நாங்கள் அவருடைய குடிப்பிடிகள் அல்ல. இது பிரிட்டிஷ்காரனுடைய லட்டை கம்பும் துப்பாக்கியும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஒருமைப்பாடு. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கொள்கையின் அடிப்படையிலே, ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே, ஒரு பண்பாட்டின் அடிப்படையிலே உருவான நாடு அல்ல. இது பிரிட்டிஷ்காரனுடையது, நான் சொல்லவில்லை. எட்டாண்டுகள் வெள்ளைக்காரன் சிறையில் இருந்தாரு, நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஜனாதிபதியானார். அவர் சொன்னார், நாட் ஈவன் டூரிங் தி டேஸ் ஆஃப் அசோகா, நாட் ஈவன் டூரிங் தி டேஸ் ஆஃப் அவுரங்கசீப், இந்தியா வாஸ் ஒன். ஆகவே இது ஒரு துணை கண்டம், நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், ஒற்றுமை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒருமைப்பாட்டுக்கு நான் விரோதி அல்ல. இதற்காக மீது வழக்கு போட முடியாது, போட்டால் ஏற்கனவே அதே மாதிரி ஒரு வழக்கு இருக்கிறது என் மீது. ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் இது தடுக்கப்பட்டாக வேண்டும். அந்த நிலை உருவாகி வருகிறது, வேகமாக உருவாகி வருகிறது. இந்திய நாட்டில் குடிமகனாக இருக்க வேண்டுமானால் இவரெல்லாம் சொன்னார்களே, என்ன சகோதரிகள் மானபங்கம் செய்யப்பட்டார்களே, என் சொந்த சகோதரிகள் நாசமாக்கப்பட்டார்களே. இதோ இந்த அலை கடலிலே அப்பாரே 18 கல் தொலைவிலே இருந்தவருடைய ஓரக்குரல் எழுந்தது. எப்படி சகோதரிகள் நாசமாக்கப்பட்டு கர்ப்பிணி பெண்களுடைய வயிறு கிழிக்கப்பட்டு அவருடைய திசுக்கள் எடுத்து போடப்பட்டன. ஹிட்லர் செய்ததில்லை, முசோலினி செய்ததில்லை, இடியும் செய்ததில்லை. எங்கள் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்ட காலத்திலே வந்தவர்கள், 83 வந்தவர்கள் இதை பற்றி பேசுகிற பொழுதுதான் அமித்ஷா பேசுகிறார், நாங்கள் இலங்கையில் வந்தவர்களுக்கும் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம் என்று. அது சாஸ்திரி, நான் உடனே எழுந்து சொன்னேன், அது சாஸ்திரி சினிமாவ ஒப்பந்தம். அதிலும் மோசடிதான். 500,000 தமிழர்களை ஏற்றுக்கொண்டதாக சொல்லி மீது 3.5 லட்சம் பேர் உணவளிக்காமல் 10 லட்சம் பேருடைய வாக்கு குடியுரிமையை படித்தது அன்றைக்கு. அதை சொல்லுகிறார் காங்கிரஸ் ஆட்சியில் 500,000 பேருக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டதல்லவா, இலங்கையிலிருந்து வந்த தமிழர்களுக்கும் நாங்கள் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம் என்று. இல்லை, அவர்கள் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்திய வம்சாவளி தமிழர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தீர்கள். ஆனால் அகதிகளாக வந்தவர்கள் யாரெல்லாம் இந்த நாட்டிலே குடிமகனாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் குடிமகர்களாக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் மீண்டும் எங்களுக்கு ஒரு விடுதல் பிறக்கும், தமிழீழம் பிறக்கும், நன்னாரிலும் மட்டக்களப்பிலும் தொண்டமானத்திலும் வல்லட்டு துறையிலும் நாங்கள் சென்று வாழ்கிற காலம் வரும். ஆகவே எங்களுக்கு குடியுரிமை வேண்டாம் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தர வேண்டாம். இது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் இந்த நாட்டிலேயே எங்கள் தாய் மடி என்று கருதுகிற தமிழ்நாட்டிலேயே இருக்க விரும்புகிறோம் என்று விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுங்கள். கொடுத்தார்களா? ஆம். மகிந்தா முஸ்லீம் நிலைக்கு கிடையாது, அது போல குறிப்பிட்ட முஸ்லீம் வகுப்பினருக்கு இங்கே கிடையாது.
மெஜாரிட்டி மிக இருக்கிறது ஜனநாயகத்தில் இருந்ததற்காக செய்த கொடுமை. இதனுடைய விளைவுகள் மிக கொடூரமாக இருக்கும். எதிர்விளைவுகள், டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் போர்க்களம் புரிந்துவிட்டார்கள், அவர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள். தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் போராடுகிறார்கள், அரசியல்வாதிகளை அருகில் வராதீர்கள் என்று சொல்லுகிறார்கள், போராடுங்கள், மாணவர்களாக போராடுகிறார்கள், போராடட்டும். இந்த உணர்ச்சி எல்லா இடத்திலும் ஏற்பட்டுவிடும். எங்கே தீமை அதிகமாக வருகிறதோ அப்படி அதற்கு எதிர்விளைவு ஏற்படும். எவ்வரி ஆக்ஷன் எந்த உறவு வந்தாலும் சரி அதற்கு ஒரு எதிர்விளைவு ஏற்படும். அதை போல எங்கள் மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கவில்லை. எங்கள் மக்களை கொண்டு கிடைத்தார்களே, நீ அறுவக்கு ரத்தம் போர்ந்த கரங்களோடு வருகிற சிங்கள அதிபரோடு நீ கொஞ்சம் குழாவுகிறாய். இந்த சட்டம் குடியுரிமை திருத்த மசோதா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் should be thrown into the Bay of Bengal. வங்காள விரிகுடாவிலே தூக்கி எறியப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். காலம் கனியும், நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும். இந்த ஏற்பட்டிருக்கிற ஒற்றுமை உணர்ச்சி தமிழகம் மட்டும், இந்தியா எங்கும், எல்லா இடங்களிலும் பரவட்டும். வெல்வோம்.